வணக்கம் நண்பா, நாங்கள் வந்திருக்கிறது காலி கோட்டைக்கு வந்திருக்கிறோம். இந்த காலி கோட்டையை சுற்றி இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நாம் வீடியோக்கு போகலாம். நாங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோக்குள்ளே பார்த்துக்கொண்டு வர இடம் எங்கேண்டா, இலங்கையில் தெற்கு மாகாணத்தில் இருக்கிற இடங்கள், அதாவது காலி மாத்திர சைட்டை தான் பார்த்துக்கொண்டு வரோம் இப்போ வீடியோக்குள்ளே. அந்த வரிசையில் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னாடா காலி கோட்டையை பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோக்களை பார்க்காதாக்கள் இதுண்ட கடைசியில் வரும், எல்லாத்தையுமே லைக் பட்டனில் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காலி கோட்டைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். அந்த அரணை தாண்டி அதில் போனோன்னா முதல்ல இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த காலி கோட்டைன்னு அமைப்பை காட்டுகிற ஒரு வரைபடம் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அதில் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கோஆர்டினேட் எல்லாம் போட்டு கிடக்கு அந்த வரைபடம் இப்போ ஒரே பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ரோட் மேப்பை தொடங்கி நாங்கள் இந்த கரையால் போய் மேலே ஏறி பார்க்க போகிறோம் என்ன மாதிரி ஒரு வியூ ஒன்று கிடைக்குது, என்னென்ன இடங்கள் இருக்குன்றது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்காங்க கொஞ்சம் பேர், அப்படியே நாங்கள் நேராக போக போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அரண்கள் மாதிரி ஒரு ஜெயில் அமைப்பு மாதிரி கிடக்குது, சிறைச்சாலை அமைப்புகள் மாதிரி நிறைய கிடக்குது, தடுப்பு முகாங்கள் சிறைச்சாலை அமைப்புகளாக கிடக்குது. சூரிய காவலரன், சந்திர காவலரன் என்ற மாதிரி அது காவலன் அரண்கள் இதில் அமைக்கப்பட்டு காணப்படுகிறது. போர்த்துகேயர் காலி கோட்டையை ஆட்சி எல்லாம் மறியா ஹிஸ்டோரிக்கலாக எழுதி வச்சுக்காங்க தானே. இனி பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி பார்க்க போகிறோம் என்ன மாதிரி ஒரு வியூ அண்ட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்றது பார்ப்போம். மேலே படியால் மேலே ஏறி மேலே அரண்லேண்டு பார்ப்போம். மேக்ஸிமம் வியூக்கள் கிடைக்கமெண்ட்டு நம்புகிறோம், பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கடற்கரைங்க தெரியுது. இது வந்து காவல் கூடமாக சர்வதேச விளையாட்டு அரங்கு இலங்கையில் பார்த்தீங்கன்னா பெரிய டெஸ்ட் மேட்ச்கள் கிரிக்கெட் மேட்ச்கள் எல்லாம் இங்கே நடந்திருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது காலி கோட்டையே தான், இன்றைக்கு காலி கோட்டையை தான் சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில். மிச்சத்தையும் தொடர்ச்சியாக பார்ப்போம், வாங்கோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வியூ ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் காலி கோட்டைன்னு என்ட்ரன்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா ஓட்டோ வாழையெல்லாம் சுற்றி பார்க்கலாம், சுற்றி வர எல்லாமே. இருந்தாலும் நாங்கள் நடந்து தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னேரம் ஒரு 4 மணி. இப்போ இந்த கோட்டைக்கு வரோன்னா மத்தியான நேரங்களில் கண்டிப்பாக வராதிங்க, ஏன்னா பயங்கர வெயில். 4 மணிக்கே கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. ஒரு 5 மணி போல் வந்தீங்கன்னா கணக்காக இருக்குமெண்ட் நினைக்கிறேன் நான். மிச்சத்தையும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு.
இந்த காலி கோட்டை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு பெரிய கோட்டை. இது வந்து 1588 கட்டப்பட்டிருக்குது. இது வந்து போர்த்துகேட்டரால் தான் கட்டப்பட்டிருக்கு முதல் தரமாக. அதுக்கப்புறம் உள்ளாந்தட்ட கைவசம் இருந்து ஆங்கிலேயர்கிட்ட கைவசம் இருந்து இருந்த ஒரு கோட்டை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மிகவும் ஒரு பெரிய கோட்டை, ஜாழ்ப்பாண கோட்டையை விட மிகவும் ஒரு பெரிய கோட்டையாக கிடக்குது. உலாதூரம் சுற்றி நடக்கிறோம் பாருங்க, எல்லா இடமுமே அரண்களும் அதுக்கேட்ட ஆயுதங்களும் அப்படியான வியூக்கள் கிடைக்குதுன்றதை பாருங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் பாதை எல்லாம் இருக்கிற மாதிரி கிடக்குது. நேர இது வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் சமிக்கை நிலையம் என்று கிடக்கு, உடைஞ்சு போய் கிடக்கு எல்லாமே. கோட்டையை பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு பெரிய கோட்டையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஒரு நகரம் மாதிரி செய்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி தர ரெண்டு பக்கம் மூணு பக்கம் கடல், ஒரு பக்கம் ரோட்டங்கால கிரவுண்ட் இருக்குது, காலி கிரவுண்ட் இருக்குது. உள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு வடிவாரம் சிட்டி மாதிரி செய்து வச்சுருக்காங்க. காலி கோட்டை அரணுக்கு உள்ளே உள்ளதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் அப்படி இப்படி நிறைய செய்து வச்சுருக்காங்க. முடிஞ்சால் ஒரு வாட்டியாவது வந்து பாருங்க இந்த காலி கோட்டையை. ஜாழ்ப்பாண கோட்டையை பார்த்தீங்கன்னா மிக ஒரு சின்ன கோட்டை மாதிரி தான் கிடக்குது. உடம்புடையது மொத்தமாக இன்றைக்கு நடக்கிற கிலோமீட்டரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலே வயசானவங்க எல்லாம் அப்படி சுற்றி பார்க்குற கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட வயசு மட்டும்தான் உங்களால் நடக்க ஏழுமண்ட வயசு மட்டும்தான் இந்த காளி கோட்டைக்கு வந்து பாருங்கோம். வேறு என்னஞ்சாலும் எல்லாம் சுற்றி இப்போ மூன்றாவது பக்கத்தில் நிற்கிறோம். இன்னும் ஒரு பக்கம் அங்கால திரும்பணும். இப்போவே நாக்கு தள்ளுது, மறந்துடாம தண்ணி போகத்தில் கொண்டு வாங்குவோம். ஏன்னா தண்ணி அனைந்தா வெக்க அப்படியே கடல் காத்தும் சூரியனையும் வெக்கையாக இருக்கும். அப்போ தண்ணி போகிறது கண்டிப்பாக முக்கியம்.
மாத்திரையா? பார்த்தீங்கன்னா காலி கோட்டை ஃபுல்லாக நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் கேப்சர் பண்ணி போடக்கூடிய போட்டுட்டேன். இந்த ஃபோன் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 15% ஆகிட்டுது. இது நாங்கள் இங்கேருந்து வலிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனை போகிறோம். ரயில்வே ஸ்டேஷனை போய் மாத்திரைக்கு போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சசிசேகரம் ஃப்ரம் ட்ராவல் அண்ட் கேப்சர் சைனிங் ஆஃப்.